அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அண்மையில் தென்காசி மாவட்டத்தில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்ட போது பல இடங்களில் பொதுமக்கள் அவரிடம் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆகியவை புதிதாக கட்டப்பட்டும் நீண்ட நாட்களாக திறக்கப்படாமல் இருப்பதாக தெரிவித்ததை அடுத்து அந்த அலுவலகங்களை உடனடியாக திறந்து மக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தினார். இந்நிலையில் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. இதற்காக புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு தென்காசி மாவட்ட மக்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோளுரித்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தென்காசி மாவட்டத்தில் அண்மையில் மேற்கொண்டார். சின்னம்மா சென்ற இடமெல்லாம் சாலையின் இரு மருங்கிலும் பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள் பெருமளவில் திரண்டு நின்று எழுச்சி மிக வரவேற்பு அளித்தனர். குடிநீர், மருத்துவ வசதி, போக்குவரத்து, மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தங்களின் தேவைகள் குறித்து பல இடங்களில் பொதுமக்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் எடுத்து கூறினார்கள். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டம் தனியே உருவாக்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தென்காசி மாவட்டத்தில் பல அடிப்படை தேவைகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். குறிப்பாக தென்காசி மாவட்டத்திற்கான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆகியன புதிதாக கட்டப்பட்டும் இன்னும் திறக்கப்படாமல் இருப்பது பற்றி பொதுமக்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் பல இடங்களில் உரையாற்றிய புரட்சித்தாய் சின்னம்மா இந்த அலுவலகங்களை உடனடியாக திறந்து பொதுமக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என திமுக அரசிற்கு கோரிக்கை விடுத்தார். மக்கள் வந்து ஒரு சின்ன பிரச்சனைனா கூட கலெக்டர் அலுவலகத்துக்கு போக வேண்டியது இருக்கும், ஏதோ அவங்களோட குறைய போய் சொல்கிறதுக்கு போக வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ என்ன நிலமை இந்த தென்காசி மாவட்டத்திலேன்னு கேட்டிங்கன்னா, நானும் இதை பற்றி விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து வாடகை கட்டணத்தில் இருக்குது, ஆனால் சொந்த கட்டணம் கட்டியாச்சு. அதே போல் எஸ்பி கண்காணிப்பாளர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகமும் கட்டியாச்சு, ஆனால் அதுவும் இன்னும் திறக்கப்படலை. இந்த ரெண்டு கட்டடமும் கட்டி இருக்குது, திருநெல்வேலியிலேருந்து தனி மாவட்டம்னு பிரித்தாச்சு, ஆனால் இன்னும் இந்த திமுக வந்து 3.5 வருஷம் ஆகுது, இன்னும் அந்த கட்டி முடிக்கப்பட்ட கட்டடத்தை இன்னும் திறக்கலை. அங்கங்கே வாடகை கட்டடத்தில் போய் உக்காந்துட்டு 2-3 துறை சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் தனித்தனியாக ஒரு பில்டிங் எடுத்து ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு, அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் ஒரு கிராமவாசி போய் பார்க்கணுன்னா ஒரு இடத்துல போய் பார்க்க முடியலை, 4 இடத்துக்கு அவங்க அலைய வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த திமுக அரசு மக்களை பற்றி கவலையே படலை. அதனால் நான் இப்போ இந்த திமுக அரசுக்கு சொல்லிக்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தையும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தையும் உடனடியாக திறக்கணும்னு கேட்டுக்கிறேன். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள துறைகள் அத்தனையும் ஒரே கட்டடத்தில் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். அப்பொழுது தான் மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு வர முடியும். இதை இந்த அரசாங்கம் உடனடியாக செய்யணும். நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு டிவியில் வந்து விளம்பரம் கொடுத்துக்கிட்டு வெறும் வந்து பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை நிறுத்திட்டு ஒரு ஆட்சி ஒன்று உருவாகுதுன்னா, அந்த ஆட்சி அந்த மக்கள் கொடுக்குதுன்னா, அந்த மக்களுக்கு வேண்டியதை செய்யறதுக்கு தான் ஆட்சி. அதுக்கு தான் நீங்கள்லாம் வேலை செய்யணுமா ஒழிய, நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு போக முடியாது. மற்றவங்க யாரும் கேட்குறாங்களோ இல்லையோ நான் கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அதனால் சொல்கிறேன், உடனடியாக மக்கள் பிரச்சனை இந்த மாவட்டம் பிரித்து புரோஜனம் இல்லை, பிரித்ததுக்கு உண்டான செயலை நீங்கள் செயல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
புரட்சித்தாய் சின்னம்மா தொடர்ந்து வலியுறுத்தியதை அடுத்து தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இதற்காக தென்காசி மாவட்ட மக்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்ட மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய புரட்சித்தாய் சின்னம்மா முன்வைத்துள்ள மற்ற கோரிக்கைகளையும் தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அதாவது கடந்த 17, 18, 19, 20 ஆகிய 4 நாளில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசி மாவட்டத்துக்கு புரட்சி பயணம் மேற்கொண்டார்கள். புரட்சி பயணம் மேற்கொள்ளையில் தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் வச்சு இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் திறக்கப்படலை, கலெக்டர் அலுவலகம் திறக்கப்படலை. மக்களுக்கு கலெக்டர் அலுவலகத்தில் சின்ன சின்ன வேலையெல்லாம் ஒவ்வொரு இடமும் அலைஞ்சு சேவை செய்ய வேண்டியிருக்கு. அதனால் ஒரே இடமும் தான் கலெக்டர் அலுவலகத்தையும் திறக்கணும், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தையும் திறக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி பணிவோடு சொன்னாங்க. அதுதான் அந்த தலைமையோட பண்பு. இன்றைக்கி அந்த பணிவோடு கேட்டுக்கொண்டோன்னு சொன்ன அந்த அடுத்தது 17ஆம் தேதி சொன்னாங்க, இன்றைக்கி 1ஆம் தேதி திறந்துட்டாங்க. இது மாதிரி இன்னும் கலெக்டர் அலுவலகம் திறக்கப்படாமல் இருக்குது, அதையும் சீக்கிரம் திறந்து வைக்க சின்னம்மாவர்கள் பரிந்துரைக்கணும். அது மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா பக்கம் மக்களுக்கு தேவையான சேவைகள்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்து அந்த தலைமை பண்பு தலைமை அதிகாரம் ஆட்சியில் உட்கார்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறந்த சேவை செய்யணும் பணிவன் மூன்று சின்னம்மா அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். சின்னம்மா சொன்னதுனால தான் இந்த அலுவலகமே இப்போது உடனடியாக திறக்கப்பட்டதை நினைத்து ரொம்ப பெருமை கொள்கிறோம். தென்காசி மக்கள் இல்லை, தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைவருக்குமே இது பெருமிதம். சின்னம்மா சொன்னதுனால மட்டும்தான் இதை இவ்வளோ சீக்கிரமாக திறந்துருக்குறாங்க, இல்லைனா இன்னும் காலம் தாமதம் ஆயிருக்கும். சின்னம்மாவுக்கு கிடைத்த வெற்றி இது, தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி, சின்னம்மா குரலால் தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி இது. 17, 18, 19, 20 தென்காசி மாவட்டம் மக்களுடைய சந்திப்பு பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் எங்களுடைய பொதுமக்களுடைய கருத்தாக நாங்கள் சொன்னோம், இப்படி அலையுதம்மா அப்படின்னு சொன்னோம். சொன்னதை உடனே அதுக்காக அந்த அம்மா வந்து அதை முழு முயற்சியோட இந்த தமிழக அரசுக்கு அம்மா ஒரு கோரிக்கை வைத்தாங்க. இந்த மாவட்ட காவல் அலுவலகம் எஸ்பியுடைய அலுவலகமும் மற்றும் கலெக்டருடைய மாவட்ட ஆட்சி அலுவலகமும் விரைவில் திறக்கப்படணும், பொதுமக்கள் சிரமத்துக்கு ஆளாகக்கூடாது, நல்லா இது பண்ணணும்னு சொன்னாங்க. அதனுடைய கட்டமாக தான் இன்னைக்கு சின்னம்மாவுடைய வெற்றி முகமாக தென்காசி மாவட்டம் ஒலித்திருக்கின்றது.